மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களை அறிவித்ததிலிருந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், பொதுவான சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பல்லாயிரக்கணக்கான வாசகர்கள் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஒரு நல்ல தேர்வை மார்க்சிஸ்ட் கட்சி செய்திருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் சு வெங்கடேசனை பற்றி ஒரு கேள்வி தொலைக்காட்சியில கேட்டபோது, அவர் எழுத்தாளர், நான் அரசியல்வாதி, அரசியல் எனக்கு தானே தெரியும் என்று அவர் சொன்னார். எழுத்தாளர்னா அவங்க பூரா புஸ்தகத்துக்குள்ளேயே பிறந்து புஸ்தகத்துலேயே படுத்து எழுந்திரிச்சு புஸ்தகத்துக்கு மேலேயே சோறு வாங்கி சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எழுத்தாளர்னா என்னன்னு தெரியல. இது கூட தெரியாத ஒரு ஆளை போய் ஒரு நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க. இந்த கட்சி அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை விட எழுத்தாளன் தான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. எழுத்தை விட பெரிய அரசியல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எழுத்தும் கலையும் தான் அரசியலின் அடிப்படை. இந்த சமூகம், இந்த உலகம், மனிதகுலம் எந்த மாதிரியான அரசியலை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை அறத்தின் வழி நின்று பேசுபவன் தான் எழுத்தாளன். அறமே இல்லாத அரசியல் நடத்தும் உங்களுக்கு எழுத்தாளனை பற்றி என்னையா தெரியும்? ஊழல் செய்வது, மக்களை ஏமாற்றுவது, காசு கொடுத்து ஓட்டு வாங்க முயற்சிப்பது, இதுதான் உங்களை பொறுத்தவரை அரசியல். அந்த அரசியல் எழுத்தாளர் சு வெங்கடேசனுக்கு தெரியாது. ஆனால் மதுரை வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்களின் பாடுகளை, வலிகளை, ரணங்களை, வரலாறுகளை, அவர்களின் உணர்வுகளை ஒரு எழுத்தாளனைப் போல வேறு எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. எழுத்தாளனுக்கு எழுத்தும் தெரியும், மக்களையும் தெரியும், அரசியலையும் தெரியும். உனக்கு ஊழல் அரசியல் ஒன்றுதான் தெரியும். ஆகவே குறைந்தபட்ச அறிவுள்ள எந்த ஒரு மனிதரும், எந்த ஒரு மனுஷியும் இந்த ஊழல் அரசியல்வாதியை விட ஒரு எழுத்தாளன் பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவன் என்பதை எளிதாக புரிந்து கொள்வார்கள். எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் என்ன எழுதினார் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த மண்ணின் மக்களை பற்றி அவர் எழுதினார். காவல் கோட்டம் என்கின்ற தன்னுடைய ஒரு மகத்தான நாவலின் மூலமாக 600 ஆண்டு கால மதுரை மக்களின் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு முன்னால் இலக்கியத்தில் மதுரையின் வரலாற்றை யார் எழுதினார்கள்? நம்முடைய வரலாறு நமக்கே தெரியாத போது அவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து வரலாற்று ஆதாரங்களோடும் நாட்டுப்புற இலக்கியங்களின் துணை கொண்டும் ஒரு வாழ்க்கையை, 600 ஆண்டு கால வாழ்க்கையை மீண்டும் நம்மை வாழ வைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை எழுத்தாளர் சு வெங்கடேசனுக்கு உண்டு. அதே போல 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரியம் கொண்ட பரம்புமலையின் மக்கள் தலைவனாக இருந்த, ஒரு ஒடுக்கப்பட்ட ஷெடியூல் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களின் தலைவனாக இருந்த பரம்பின் பாரியை பற்றி ஆனந்த விகடனிலே 111 வாரங்கள் எழுதினார். லட்சக்கணக்கான வாசகர்கள் தங்களையே பாரியாக நினைத்து கொண்டு, தங்களையே பரம்பின் மக்களாக நினைத்து கொண்டு, அதற்கென்று வாசகர் வட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி ஏதாவது தெரியுமா அதிமுக வேட்பாளரே? இந்த ஞானசூன்யங்கள் தான், நான் அரசியல் தெரிந்தவன், அவர் வெறும் எழுத்தாளர் என்று அறிவற்ற வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆட்சி தமிழ் என்ற வெங்கடேசனுடைய புத்தகம் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்திலே நாம் மொழி சார்ந்த மொழி உணர்வோடு ஒரு மிகப்பெரிய இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே பல்வேறு போராட்டங்களை நடத்தி, பல இளம் உயிர்களை பலி கொடுத்து மொழிக்காக ரத்தம் சிந்திய ஒரு பூமியில் நம்முடைய மொழி எந்த நிலைமையில் இருக்கிறது என்பது குறித்து வரலாற்று பூர்வமாக எழுதப்பட்ட புத்தகம்தான் ஆட்சி தமிழ் என்ற புத்தகம். மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களை அப்புத்தகத்தை படித்து பாராட்டினார் என்று சொன்னால் அதைவிட அப்புத்தகத்தை பற்றி சொல்வதற்கு என்ன வேண்டும்? இதே போல அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்தும் எளிய உழைப்பாளி மக்களுக்கான, அவர்களின் வாழ்வுக்கான, வாழ்வை பற்றிய எழுத்தாகும். ஒரு எழுத்தாளன் உண்மையில் சமூகத்துக்கு என்ன விட்டு செல்ல போகிறான்? வார்த்தைகள். அவை எப்படிப்பட்ட வார்த்தைகள்? மனித வாழ்வினுடைய சாரத்தை, சமூகத்தின் வாழ்க்கையினுடைய சாரத்தை, நாமே அறியாதவற்றை, இந்த சமூகம் பேச தவறுகிறவற்றை, பேசா பொருளை பேசுபவன் தான் எழுத்தாளன். மதுரை மக்களின் வாழ்வில் பேசப்பட வேண்டியவற்றை தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக இடைவிடாது தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் ஒரு எழுத்தாளன் தான் எழுத்தாளர் சு வெங்கடேசன். அவரை விட சிறந்த வேட்பாளர் இந்த தொகுதிக்கு அமையவே முடியாது. ஆகவே மதுரை வாழ் மக்கள் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் அறிவாள் சுத்தியர் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து எழுத்தாளர் சு வெங்கடேசனை பாராளுமன்றத்திற்கு வெற்றி வேட்பாளராக அனுப்பி வைக்க வேண்டும் என்று எழுத்தாளர்களுடைய எல்லோருடைய சார்பாகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.